இவங்களுடைய திருவிழாலும் நான் எல்லா கோயிலிருந்தும் வந்திருக்காங்க, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லா கோயில் இவங்களுடைய திருவிழாலும் அனைத்து அன்புடைய அன்பாலும் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எல்லாமல்ல, நம்முடைய தெய்வங்களுடைய திருவிழால் எல்லா நலன்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, ஏன்னா இந்த ஆரம்பத்து தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார், இன்னும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்பின் மிகுதியால் எல்லோருடைய அன்பு தான் முக்கியம். நம்ம பேசுகிறது எப்போ வேணாலும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டே தான் இருக்கோம். எல்லா யாகசாலையிலையும் சரி, கும்பாபிஷேகங்களையும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஏற்புரை என்பது ஒரு முக்கியமான இதை நம்மளவு தூரம் அறுபாடுபட்டு இந்த விழாவை எடுத்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி சொல்வது ஏற்புரை, ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏறத்தாழ ஒரு 53 ஆண்டுகளாக பிள்ளையார்பட்டி கோவில் பணி, அந்த 53 ஆண்டுகளில் 1980 வேத சிவா பாடசாலை, அங்கே உள்ள கும்பாபிஷேகங்கள், ஒரு பழைய நினைவுகள் நிறைய. நான் சொன்னார் அரம்பரை திருமண காலத்துக்கு முன்னாலே எல்லா கும்பாபிஷேகங்களையும் நாங்கள் எல்லாம் கலந்து கொடுத்தோம். அதே மாதிரி எல்லோரையும் பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி. இல்லை, அதற்கு பின்னால் முதல்ல இங்கே பல்வேறு கும்பாபிஷேகங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுக்காகவும் பல்வேறு இடங்களுக்கு வந்தாலும் ஈஸ்வரன் கோயிலில் ஒரு நம்முடைய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இருந்தாலும் அதாவது 70வது பிறந்த நாள் விழா, நம்ம ஜோசியர் அண்ணா சொன்ன மாதிரி ஆவணி மாதத்துலேயே அந்த தேதி வந்து அந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் அந்த விசார நட்சத்திரம் சதுர்த்தி இரவு முழுவதும் பஞ்சம் போட்டு அதே 2-3 லட்சம் ஜனங்கள் எல்லாரும் வந்து மறுநாள் காலையில் அந்த விழாவெல்லாம் இங்கே கொண்டாட முடியாது. அதனால் யாருமே அதை முயற்சி எடுக்கவே இல்லை. தெரியும், ஏன்னா காலையில் சுவாமி உள்ளே வந்து சேர்றதுக்கு 8:30 ஆகிடும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு ஒரு பார் விஷயத்தை பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய பையன்கிட்ட. அவங்களுக்கும் சூழ்நிலை புரிஞ்சதுனால அதை எப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பின்னால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோயில் நகர்த்தார்கள், நான் பிள்ளைகளுடைய கோயில் நகர்த்தார்கள். அளவடந்த பிரியம் இருந்ததுனால தான் நானும் ஒரு 53 ஆண்டுகளை அவங்களோட தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பூரா பணியாற்ற முடிஞ்சுது. நான் ஒரே கோயிலில் தொடர்ந்து பணியாற்றுவது என்பது ஒரு பெரிய காரியம் எல்லாருக்கும். ஏன்னா நானும் எல்லாம் 31 வருஷம் அந்த கோயிலில் இருக்கார். ஏன்னா அது மாதிரி எல்லாருமே அந்தந்த கோயில்களில் இருக்கும். அப்படி வரும்போது அந்த ஒரு நகர கோயில்களில் ஒரு பணியாற்றுவது என்பது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியங்கள். அதோடு இந்த மத்த மாணவர்களுக்கும் அங்கே தினசரி பயிற்சி நிறைய கிடைச்சதுனால ஒவ்வொரு கார பூஜையும் முறையாக நடக்கும். அந்தந்த கார பூஜைக்கு எல்லாத்தையும் அஷ்டோத்திரமும் சரஸ்ரநாமம் எல்லாமே மனப்பாடமாக சொல்லிட்டு இருப்பாங்க பையங்க பூரா. அதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சது, அந்த கோயில் கிராமமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதில் இந்திய மாணவர்கள், அதே மாதிரி இலங்கையிலேருந்து வந்த ஏராளமான மாணவர்கள், வெளிநாட்டு மலேசியாவிலிருந்தெல்லாம் வந்து படித்தாங்க. எனக்கே தெரியல, கிட்டத்தட்ட 38 வருஷத்தில் எங்கெங்கேயோ பார்க்கும்போது அவங்கள்ட்ட தான் படித்தேன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சொல்கிற மாதிரி இருந்ததே தவிர இல்லை. இந்த விழா ரொம்ப மகிழ்விக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த நான் வந்தது வேறு பல்வேறு அறிவுறுத்தலோடு கும்பாபிஷேகங்களாலையும் இருக்கிறேன். அப்போ எனக்கு தொடர்பு கொண்டவங்க, நான் 14ஆம் தேதி ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே 15-16 இந்தியா திரும்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை வசந்த அண்ணா கூப்பிட்டுருக்காரு அந்த சண்டி ஹோமத்தை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாலும் வசந்த அண்ணா மீற முடியாது, ஏன்னா மகாதேவாத்தியார் ரொம்ப பிரியம், வசந்த அண்ணாவும் அந்த கற்பக விநாயகர் அந்த கும்பாபிஷேகம் முத முதல்ல நான் வந்தேன். அது சாமூர் சிவாச்சாரியரோட வந்தேன். அதுக்கப்புறமும் எப்போ வந்தாலும் அந்த சண்டி ஹோமத்தில் பெரும்போது கலந்துருவேன். 17 ஆண்டுகளில் கிரகணத்தால் ஒரு 6-7 வருஷமாவது நான் செண்டிகோமத்தில் கலந்துட்டு வந்திருப்பேன். அதே போல் எல்லோருமே ஒருத்தர் அதாவது செண்டிகோமத்துக்காக கூப்பிட்டா வசந்தன் மட்டும்தான் கூப்பிடுவார் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் கமலநாதன் அடிக்கடி தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே வேறு ஏதோ எனக்கு வந்து இந்த விழாவை பற்றியெல்லாம் யாரும் சொல்லலை.
சொன்னோம்னா அது மறுத்துருவோம், என்னத்துக்கு இப்போ அப்படின்னு சொல்லிடுவோன்றதுக்காக மாணவர்களுடைய கடுமையான முயற்சி. அதே மாதிரி நம்முடைய தங்க பையன்கள் மாப்பிள்ளைகள் மாணவர்கள் எல்லோருமே இணைந்து ரொம்ப பாடுபட்டிருக்காங்கிறது இப்போ இந்த விழா நேரில் பார்க்கும்போது தான் பின்னால் தெரிஞ்சது. என்னுடைய இதில் பார்க்கும்போது அறிமுகமான அனைத்து இந்திய இலங்கை பெரிய எல்லா கோயிலையும் சேர்ந்த எல்லோரும் வந்து இங்கே ஒரு பெரிய பாக்கியத்தை பாராட்ட கொடுக்குறதுங்கிறது பாராட்டுக்கு அவ்வளோ அளவு கிடந்து மகிழ்ச்சி. அதுவும் லண்டன் முருகன் கோயிலில் எல்லோருமே வந்து இணைஞ்சிடறாங்க, யாருமே அதிலேருந்து மீறி போகிறதில்ல. அதனால் ரெண்டு கும்பாபிஷேகத்துலேயும் நான் எல்லோருடையும் பழகியிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்லணும்னு ஆசை. நேரம் கருதி அதிகமாக இல்லை. இந்த ராமநாதன் வந்து என்னுடைய 60வது ஆண்டு மணிவிடாவில் பேசினார். 10 வருஷத்துக்கு முன்னால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் அங்கே இருக்கு. எல்லாரையும் சில இடங்களில் கம்பராமாயணம் சொல்லுவாங்க, சில இடங்களில் வில்லி பாரதம் சொல்லுவாங்க, கந்தபுராணம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, ஆள் கேட்குறதுக்கு ஆள் வராது. இப்போ ராமநாதன் வராருன்னா அங்கே ஒரு கூட்டம். அவருக்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு வராதுன்னு சொன்னோன்னா எல்லோரையும் கட்டி சபையை இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் அவர் கொடுத்துருக்காரு. மனிதர் வந்து எங்கே போனாலும் சரி, அம்மன் கோயிலுக்கு காலையில் சண்டி ஓமத்துக்கு போனோம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இங்கே வந்த உடனே வேல் வேல். அதாவது இங்கே வாரியார் வந்து ஒரு முறை சொல்லும்போது இப்பொழுது மணி 9, நவகிரகங்கள் 9, நவரத்தன 9, நவநாயகர் நவரசம் எல்லாம் சொல்லிகிட்டே வந்து பூர்த்தி பண்ணின உடனே கலைஞர் சொன்னார், இதே இது 11 மணி இருந்தால் அதுக்கு 11 வச்சிருப்பார். அது இது எந்த இடமும் இடத்துக்கு தகுந்த மாதிரி வாரியார் சொல்லக்கூடிய திறமை உண்டுன்னு நிறைய விஷயங்கள். அதாவது கலைஞர்கள் வந்து ஒரு கடவுள் வழிபாட்டோட உடன்படாதவர்களோட தவிர எல்லோருடையும் இணைஞ்சி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட உண்டு. அவருடைய எனக்கு எல்லாரும் வேண்டியவங்க எல்லா கட்சிக்காரங்களும் கோயிலுக்கு வருவாங்க, எல்லாரோடையும் போயிருங்க, யாருக்கும் எந்த கட்சியும் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள் அவருடைய இது நமக்கு பெரிய பாடங்கள். அவருடைய கடந்த தீபாவளி மலரில் ஒன்று எழுதியிருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீ இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவத்தில் நீ படித்து கொண்ட பாடம் ஏதாவது புதுசாக இருக்கான்னு ஒரு நிருபர் கேட்குறேன் கலைஞரை பார்த்து. அவர் சொல்கிறாரு, நம்மள்டேருந்து உதவி பெற்ற ஒருத்தர் திருப்பி நம்மளோட நன்றியோடு இருப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அருமையான வரி நான் சொன்னேன். அதாவது நம்ம வந்து இப்போ யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சோம்னா அவன் திருப்பி நமக்கு ஏதாவது பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே கூடாதுன்றது திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் ரொம்ப அழகான பாடல்கள் இல்லை, நல்லா சொல்கிறார். வரியால் கொன்று ஈவதேகி மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பு இந்தியிருக்கிறார். இல்லாத உத்தரவு ஏதாவது கொடுக்கறது தானே தவிர மற்ற எல்லாம் திருப்பி அவன்கிட்டருந்து என்ன வரும் என்ன வரும்னு எதிர்பார்த்து செய்கிறது கொடுத்துட்டார். அதை திருக்குறளில் இருக்கிறத இவர் உணர்ந்து அனுபவிச்சு சொல்றார். சில எந்த இடத்துல எது எது எப்பொருள் யார் யார் போய் கட்டணும், அங்கே மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் இது நல்லது ஏதாவது இருந்தால் எடுத்துக்கணுங்கிறக்கா அப்பப்போ மாணவர்கள்ட்ட சொல்லிடுறது. நீ வந்து ஒருத்தனுக்கு உதவி பண்ணிட்டு அதனால திருப்பி நமக்கு பண்ணலான்னு நீ எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறப்ப நல்ல கருத்துக்களை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலும் ராமநாதனோடையும் சரி எங்கே பேசினாலும் சுயசிவன் பேசினாருன்னா சிங்கப்பூரில் நான் அவர் ரசிச்சேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நான் பேசுவேன், அவர் சொன்னேன், தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ ஓதுவார்கள் அவன் சேர்ந்து பாட மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ பேர் தயார் பண்ண முடியல, சேர்ந்தா அப்படி பார்க்க முடியல, இங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதை கரெக்டாக சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் இப்போ இங்கே தான் பார்த்தேன் அவர் பேசும்போது, அவரோட பேசுவேன். சுயசிவத்தோட எல்லா கருத்துகளையும் சொல்லுவேன், மாற்று கருத்துக்களும் உண்டு, எல்லாரோடையும் அவரோட பேசுவேன். சும்மா கொல்லாலம்பூர் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் உட்காந்துருக்கும்போது நிறைய எனக்கும் அவருக்கும் உடன்பாடான கருத்துக்களை உண்டு எதிர்ப்பாங்க. ஆனால் சிரித்து பேசியே சொல்லுவோமே தவிர முடியாது. இதில் அளவற்ற மகிழ்ச்சி. ஈஸ்டம் கோவிலில் இன்னைக்கு நடந்த ஒரு வைபவம், சைவம் நின்றகடகம் தமிழ்ச்சங்கம் எல்லா திருக்கோயில்களும் ஆட்சியர் கோயிலேருந்து பாரிஸ்லேருந்து வந்தாங்க எல்லோரும். எப்போ போக அங்கங்கே பார்த்த எல்லோரும் இங்கே வந்து இருந்து இவ்வளவு நேரம் ஒதுக்கி நம்ம ஒதுக்கினது ரொம்ப பெருசு. நம்ம பேசுகிறத பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் பெரியவருக்கு ஒரு பாராட்டு, ஏன்னா அவர்கள் எழுதுனார். அதே மாதிரி ஒரு நல்ல படிக்கும் கல்யாணம்னாலாம் நல்லா ஒரு அப்பாவும் வாழ்த்தாலும் நிறைய சுலோகம் போட்டுகிட்டே இருக்காங்க, சந்தேகங்கள் கிளப்பிட்டே இருப்பாங்க, விவாதங்களும் வந்துட்டே இருக்கும். அப்போ நல்ல தகுதியான விவாதங்கள் கேட்குற ஸ்லோகங்களும் சரி, ஒரு அமரகோசம் மாதிரியே இருக்குங்கிற அந்த நேத்தியம் தான் நடப்பட்டிருந்தார்.
அமரகோசங்கிற ஒரு சமண மனிதர் அவனுடைய பாடு ரொம்ப நிகழ்ந்த மாதிரி டிக்ஷன் மாதிரி நமக்கு உள்ளது. அதெல்லாம் இப்போ யார் மறந்துட்டாங்க எல்லாத்தையும் கிடைக்கல. காலப்போக்கில் நம்முடைய பெரிய கருவூலங்கள்லாம் இங்கே இருக்கு. இருந்தாலும் லண்டனில் வந்து அவர் சொந்த தொழில பார்க்காம மற்ற எல்லாருக்கும் ஒரு எடுத்து சொல்லி நல்ல சொல்லணும் மறக்காம பண்ணார். அதே மாதிரி நல்ல உருப்படியான ஆர்வம் புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க. அவர் ஜெர்மனில் பிரசாந்து அவரோட இணைஞ்சு நல்ல புத்தகங்கள்லாம் வெளிவந்தது. யாராக இருந்தாலும் நம்முடைய சமயத்துக்காக யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தலை வணங்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நிச்சயம் அவங்கெல்லாம் நீ காப்பாற்றி வைக்கலன்னா கிடைக்கல. அதாவது ரொம்ப நாளாக ஒரு புத்தகம் கிடைக்கவே இல்லை எனக்கு. அதாவது இவருடைய சைவத்திற்கு இருக்கிறீங்கறி இதில் வந்து கலா நிலையம் போட்டாங்க, கைலாசநாத குருக்கள் போட்டது. அதே மாதிரி அந்த புத்தகங்கள் கிடைக்காம இருந்தது. அப்புறம் ரெண்டு ஒருத்தர் சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் கேட்டு அங்கே கேட்டு கேட்டு ஒருத்தர் வாங்கி என்னை கொடுத்தாரு. முத்து விநாயகர் கோயில் லைப்ரரியில் இருக்குன்னு கேட்டு செட்டியாளர்லேருந்து வாங்கி கொண்டு கொடுத்தாரு. அதே மாதிரி நவலியூர் நடராஜன் ஒருத்தர் சைவ சாஸ்திரங்களை பற்றி ஒரு அழகான நானும் பல முறை இங்கே வர்ற எல்லாத்தையும் கேட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்காக அலைஞ்சி அதாவது வடமொழியில் அந்த புத்தகங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம ரிலம்சமும் மாபமும் எதையும் பூரா வடமொழியிலுமே படிக்க முடியாது. அதை பூரா படித்து அப்படி சாரத்தை பூரா ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். கைலாசநாத குருக்களும் ஒன்று வெளியிட்டிருக்கார். அதே மாதிரி இந்த நவாலியூர் நடராஜனும் அதை வெளியிட்டிருக்கார். இந்த வரலாறு அதை ரீப்ரிண்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இப்போ எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன்களும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரையும் தனித்தனியாக ஒருத்தனையும் சொல்லணும்னா அவருடைய திறமை அபாரம். நீங்கள் எம்கேஎஸ் ரமேஷ் வந்து வரவேற்பு சொல்லும்போது அவர் படித்து கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு தான் பிள்ளையார் வீட்டுக்கு வந்தார். அந்த காலத்தில் பாடத்தாளர்கள் 7 வயசுக்கு மேலே பாடத்தாளில் சேர்க்க மாட்டார். 7-8 வயசுக்கு மேலே வந்து வயசாச்சின்னு போய் சொல்லிடுவாங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து ஆர்வம் இருந்ததுனால ஒரு 3.5 வருஷம் படிக்க வேண்டியதெல்லாம் 2 வருஷம் ஒன்று எல்லாத்தையும் நவீனமான கருவிகள் மூலமாகவும் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நம்ம பிரசாத் அப்பப்போ தேடியவங்களாம் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் புகழோடு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி எல்லாருடைய ஆதரவாலையும் நம்ம சமயம் இன்னும் நிறைய வளரும். வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் நம்முடைய தெய்வம்லாம் நச்சியம் தருவார். அது மாதிரி இந்த விழாவை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், நேரம் காணாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சாதாரணமாக இருக்கிறச்சு அவர் வந்து நம்ம ஓதுவார் விஷயத்துலேருந்து இந்தியாவில் வந்து சைவ மாநாட்டிலையும் சரி ஆண்டுதோறும் விழா தமிழிசை சங்கத்துலேயும் சரி ஆண்டுதோறும் போட்டு தர்மபுரம் எனக்கு ஒரு பத்திரிகை அனுப்பிச்சிருவார். யார் செய்கிற அவர் வேலையை பார்த்துட்டு அவர் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் திருமுறைக்காக பாடுபடணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவர் எல்லாருமே இந்த இடத்துல வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த கோயிலில் அவ்வளவு அறிஞர்களையும் கலைஞர்களையும் எல்லோரையும் பார்க்குறோம், எல்லோரும் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய எப்போ நான் வந்தாலும் நம்முடைய சுதந்திரம் உள்ளவர்களும் அவருடைய மனைவியும் எனக்கு அந்த நினைவு பூரா படம் எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க 10 வருஷம் எடுத்து கேட்டாலும் இருக்கும். இப்போ பார்த்தா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, வளர்த்து உற்சவம் இருந்தாலும் சரி, மற்ற எந்த கோயிலுக்கு வந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வந்தாலும் அவங்க அளவுகள் எப்படியும் எடுத்து வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து சில விஷயங்கள் இந்த இஸ்லாம் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தபோது ராமதாஸ் ஐயா வந்து மிட்டல் விட்டு கூட்டு போனார். அந்த படம் ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடைக்காது. லட்சுமி மிட்டல் வீட்டுக்கு நம்ம போகுது. ஒரு நாள் எம்ஏஎம் ராமசாமி சொன்னார் ரெண்டு பேசும்போது, அந்த படத்தை பார்த்துட்டு நான் வச்சுருந்தேன், அதை யாரோ போய் அவங்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன மிட்டல் வீட்டுக்கெல்லாம் சாரணம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இஸ்லாம் கோயில் மூலமாக கிடைச்சிது. யார் யார் மூலமாகவும் நமக்கு அந்த நேரம் வரும்போது கிடைக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம் காசியை பற்றி பேசும்போது சொல்லணும். அந்த காசி கும்பாபிஷேகம் ரெண்டு தரம் ராமேஸ்வரம் ஐயாமணி சிவத்தோட முதல் கும்பாபிஷேகம் போனேன். அதுக்கப்புறம் ரெண்டு தரம் தனியாகவே பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த காசியில் அந்த நிலை இந்த வெள்ளி இதெல்லாம் செய்யறதுக்காக தேவகோட்டிலேருந்து ஒரு ஆசாரி போய் செஞ்சுட்டு வந்தார். அது பார்த்த உடனே அந்த நம்முடைய பிரதமர் மோடியினுடைய தொகுதி இந்த கோபுரத்தையும் பாலிஷ் பண்ணி புதுசாக பண்ண தேவையில்லைன்னு இங்கே உள்ளவங்களாம் சொன்ன உடனே அவங்க எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க. இங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எல்லோரும் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் எப்படி பண்ணி என்னங்கிட்டார். நான் அது பாலாலயம்னு ஒன்று பண்ணுவோம், ஒரு படம் வரைஞ்சி அப்படின்னா இங்கே உள்ள பண்டாக்கிலேயே அங்கே உள்ள மறுபடியும் அவங்கள பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அந்த பண்டாக்கள் ரொம்ப தரமான ஆட்கள். அவர் சொன்னால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. எங்களுடைய மூணாவது ஏர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, என்னென்ன தெரியல.
நாங்கள் வந்து வடக்கையோ தெற்கையோ வித்தியாசம் பார்க்கலன்னு ஒரு வரி சொன்னான். பின்னால் எழுதியிருந்தான், எண்டூரில் எழுதியிருந்தாங்க, தெற்கும் வடக்கும் இணைந்ததுன்னு எழுதியிருந்தான். நாங்கள் அதெல்லாம் இல்லை, எதாக இருந்தாலும் சுவாமி தான், நாங்கள் சிவன் தான், நீங்களும் ராமேஸ்வரத்துக்கு பண்ணியிருக்கேன், நீங்களே வந்து அது என்ன முறையில் அது பண்ணி கொடுத்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இதை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த விஸ்வநாத பெருமானே அந்த பண்டா வாயு மூலமாக நீயே வா, நான் வந்து முடியாத யார் வர்றதுன்னு ஆனவங்க கேட்டிருந்தானே போயிருக்க முடியாது. அது சுவாமி கூப்பிட்டுருக்காருன்றது நம்மளாக உணரணும், உணர்ந்தால் தான் தெரியுது. மனிதனால் எதுவுமே கிடையாது, அதில் எதுவும் போனோம் சிறப்பாக நடந்தது. அனைவரும் ரொம்ப ஈடுபாட்டோடு அதில் ஈடுபட்டோம். அந்த கோபுரத்தில் அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அது முடிகிற வரையில் பயம் இருந்தது. யாராவது போய் ஸ்டே வாங்கலாம், ஏதாவது கொண்டு வருவான், அதனால பயந்துட்டே இருந்தோம். எதுவுமே இல்லாமல் இணைப்போட செஞ்சு பின்னால் அவனே பெரிய மாலைகளையெல்லாம் போட்டு நம்மளை கௌரவிச்சாங்க. நான் 76லேருந்து காசிக்கு போகிறேன், பல்வேறு காசியில் விசாராட்டி நாலு பேரம் பண்ணியிருக்கேன் தெரியுங்க. விஸ்வநாதர் கோயில் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அது யாரால் கிடைச்சதுன்னா விஸ்வநாதரால் தான் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. மூதாதையர்கள் செஞ்ச பெரிய புண்ணியம் செஞ்ச தொண்டு, மாணவர்களுடைய உழைப்பு, எல்லா மாணவர்களும் எங்கே இருந்தாலும் நாகராசிவம் இலங்கையில் இதுக்கு போயிட்டு வந்தார், அந்த அங்கே கீழ்மலைக்கு போயிட்டு எங்கே இருக்காருன்னு நான் கேட்டேன், அவருக்கு தகவல் தெரிஞ்சு அவரே நேரம் வந்துட்டார் காசிக்கு. அதே மாதிரி எல்லா ராஜா பட்டரும் சரி, அவிநாசி சுந்தரமூர்த்தி படித்த எல்லாரும் வந்து காசி கிடைக்காதுன்னு வந்தாங்க, ரொம்ப நல்லா ஈடுபட்டோம். அதே மாதிரி இந்த எல்லா கோயில்களும் மிகவும் சிறப்பாக வளரணுங்கிற ஆர்வம் நமக்கு நிறைய இருக்குது, அது வளரணும். இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய இந்த மண்டபத்தை பற்றி சொன்னாங்க, இந்த மண்டபம் மிக மிக சிறப்பாக பெரிய மண்டபம் அமையணும்னு இந்த நேரத்தில் நல்ல புஸ்தகங்கள் போட்டுங்க கமலநாதன், நல்ல அந்த புஸ்தகங்கள் ஒன்றுனே தனித்தனியாக சொல்லணும்னு நினைக்கிறோம். புஸ்தகங்கள் வந்து ஏதாவது ஒரு நிலையை ஒட்டி தான், ஒரு விழா ஒட்டி தான் வெளியிட முடியும். பயனுள்ள புஸ்தகங்கள் அதிலே வசந்தம் எழுதியிருக்கிற கட்டுரை இன்னும் பூரா படிக்கலை நான், என்ன நல்ல வடமொழியும் இதையும் இணைச்சி ஏதோ எழுதியிருக்காரு, நல்லா படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாணவர்களால் நம்ம வளர்றோங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க கேட்குற கேள்வி தான். சில சமயங்களில் நல்ல வித்தியாசமான கேள்வியாக கேட்டுருவாங்க. நான் நைட்டு பாடம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி கேட்குறானே இது எதில் இருக்குன்னே தெரியலையேன்னு போட்டு இதுவிட்டு இருப்போம். அதே மாதிரி அதை நாம் லெவலில் பார்க்க போதும் அந்த ஸ்பர்சாவதி ஞாபகம் வரும். ஸ்பர்சாவதியில் வந்து நிறைய உருநாதந்தனி பாம்னாடிங்கிற ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் தான் விட்டேன். அது வரையில் அது தேடி எடுத்து அதுக்கான ஆதாரங்கள் சொல்ல வரையில் அது திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பான். அது அப்படித்தாண்டா போடான்னு சொல்ல முடியாது, கேட்டு அப்படியெல்லாம் ஒரு பின்னால் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாங்க. அவங்களே அதாவது விளக்க நம்ம லேசாக தூண்டித்தான் விடலாமே தவிர பிரகாசிக்கிறதா, அதே மாதிரி தான் எல்லா மாணவர்களும் அவங்கவுங்களா பிரகாசிக்கிறாங்களே தவிர நம்ம விளக்குக்கிட்டே ஒரு எண்ணெய் தூண்டுற மாதிரி தான் அந்த இன்னும் நிறைய நம்ம வளரணும், வளர்ந்துட்டு இருக்கோம். சுவாமியுடைய குருவையில் வளர்வோம். இதில் பங்கேற்று இதில் இப்போ எல்லோருக்கும் அதாவது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்தோம், இப்போ உலகம் முழுவதும் பரவிட்டோம். பரவிடுறது நம்ம எல்லோருக்கும் எல்லாம் வரல, இறைவன் திருவிழாலையும் கற்பக விநாயகர் பெருமான் திருவிழாலையும் நம்முடைய லண்டன் முருகன் திருவிழாலையும் எல்லா மலர்களும் மேலும் மேலும் உண்டாகும் என்று வைத்து இந்த விழாவுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.